வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. சீனாவின் உதவி இல்லாமல் இலங்கையின் கடனை மறுசீரமைக்க இந்திய பெரியண்ணன் தரப்பும் மேற்குலகமும் ஜப்பானும் புதிய நகர்வுகளை எடுக்கும் நிலையில் இந்த நகர்வுகள் உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்கின்றன. இலங்கையில் ஏற்கனவே தனக்கு இருக்கும் ஆதிக்கத்துக்கு அப்பால் புதிய புதிய மையங்களை வளைத்து போட சீனா முயலும் நிலையில், இப்போது சீனாவை சட்டை செய்யாமல் இலங்கையின் கடனை மறுசீரமைக்கும் பேச்சுக்களை ஸ்ரீலங்காவும் அதன் முக்கிய கடன் வழங்குநர்கள் தரப்பும் ஆரம்பித்துள்ளமை பெய்ஜிங்குக்கும் ஒரு செய்தியாகின்றது. இலங்கையின் கடனை மறுசீரமைத்துக் கொள்வதில் சீனா காட்டி வரும் தாமதம் மற்றும் இழுப்பாணி சப்பானி நகர்வுகளால் விரக்தியுற்ற தரப்புகள் இப்போது இந்த நகர்வை எடுக்க துணிந்தாலும் சீனா இல்லாமல் எடுக்கப்படும் இந்த நகர்வுகளின் முன்னேற்றம் குறித்த ஒரு ஐயப்பாடு இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இலங்கையின் கடன் பிரச்சனைகளில் தன்னை புறந்தள்ளி இந்திய பெரியனும் பாரிஸ் கிளப் மேற்பார்த்த மேற்குலகமும் ஜப்பானும் எடுத்து வரும் முயற்சிகள் காரணமாக வேறு வழியின்றி இந்த நகர்வில் சீனாவும் எதிர்வரும் நாட்களில் இணையக்கூடும். தன்னை காய்வெட்டி ஆரம்பிக்கப்படும் நகர்வுகள் குறித்து கருத்துரைத்த சீனா இலங்கையின் கடன் மறுசீரமைப்பில் கூட்டாக பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கின்றது. தமது தரப்பு ஸ்ரீலங்காவுடன் இன்னமும் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும் அது கூறுகிறது. இந்த நிலையில் சீனாவின் உதவி இல்லாமல் இலங்கையின் கடனை மறுசீரமைக்க எடுக்கப்படும் முயற்சிகளை அடுத்து இலங்கைக்கு 12 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன்களை வழங்கிய தனியார் கடனாளிகள் குழுவும் தமது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான முன்மொழிவுகளை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருக்கின்றது. ஆனால் எந்த தரப்பாயினும் சரி, இலங்கையின் கடனை மறுசீரமைக்க எடுக்கும் முயற்சிகளில் இலங்கையின் நலனை விட அந்த தரப்புகளுக்குரிய ஆதாயங்கள் மற்றும் நலன்களே துருத்தி கொண்டு நிற்கின்றன. இதில் இந்திய பெரியண்ணனுக்கும் விதிவிலக்கு இல்லை, மேற்குலக நாடுகளுக்கும் விதிவிலக்கு இல்லை. இலங்கையின் கடனை மறுசீரமைக்கும் விடயத்தில் சீனா தாமதம் செய்தால் அதற்குரிய நலன்கள் குறைவாக கிட்டக்கூடும் என்ற எண்ணத்தில் சீனா இல்லாமல் தற்போது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு இந்த தரப்புகள் நகர்கின்றன. ஆனால் சீனாவோ இலங்கையிலிருந்து தனக்குரிய ஆதாயங்களை பெறுவதில் பின்னிற்கப் போவதில்லை என்பதும் யதார்த்தம். இதனால் தான் சீனாவில் உள்ள விலங்கியல் பூங்காக்களுக்கு இலங்கையிலிருந்து 100,000 குரங்குகளை பெறுவது முதல் தென்பகுதி தேவேந்திர முனை காடுகளில் ரேடார் நிலையங்களை அமைப்பது வரையான பல மையங்களில் சீனாவின் ஆதிக்கம் குவியமிடப்படுகின்றது. இப்போது இந்த நகர்வுகளுக்கு புறம்பாக இரணிமடு மற்றும் எக்கச்சி பகுதியிலும் சீனாவுக்காக நிலங்கள் எடுக்கப்பட உள்ளதான செய்திகள் வந்திருக்கின்றன. வாஷிங்டனில் தற்போது உலக வங்கியும் அனைத்துலக நாணய நிதியமும் தமது உயர்மட்ட கூட்டங்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நாளையுடன் இந்த உயர்மட்ட கூட்டங்கள் முடிவடைந்தாலும் சீனாவுக்கு இலங்கையில் அழுத்தங்களை கொடுக்கும் வகையில் இந்தியா, பாரிஸ் கிளப் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் நகர்வுகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் வகையில் கொழும்பிலிருந்து தேசிய நல்லிணக்க பூங்கொத்து நீட்டப்படுவதும் தெரிகின்றது. 13 திருத்தத்தின் நடைமுறை, அனைத்துலக தரத்துக்கு அமைவான புதிய பயங்கரவாத தடை சட்டம், உண்மையை கண்டறியும் பொறிமுறை என இந்த தேசிய நல்லிணக்கம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த நகர்வுகளின் ஒரு பகுதியாக இலங்கையில் உருவாக்கப்பட உள்ள நல்லிணக்க பொறிமுறைக்காக விரைவில் புலம்பெயர் அமைப்புகள் சில தொடர்பு கொள்ளப்படும் சாத்தியங்களும் தெரிகின்றன. அநேகமாக இந்த மாத இறுதியில் இதற்குரிய சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்கள் இடம்பெறலாம் என ஊகிக்கப்படுகின்றது. இந்தியா இல்லையென்றால் தென்னாப்பிரிக்காவில் இந்த சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்களில் பங்கெடுக்கக்கூடிய சாத்தியப்பாடுகளுடைய புலம்பெயர் அமைப்புகளும் ஊகிக்கப்படுகின்றன. மேற்குலகத்துடன் நல்ல தொடர்பாடலை கொண்ட ஒரு அமைப்பு அழைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரான்ஸ் அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தத்துக்கு பிரான்சின் அதியுயர் அரசியலமைப்பு பேரவை, பிரெஞ்சில் இதனை லூ கொன்சை கான்ஸ்டிடியூஷனல் என அழைப்பார்கள், அந்த அமைப்பு நேற்று ஓய்வூதிய சீர்திருத்தத்தின் அத்தியாவசியத்துக்கு அங்கீகாரத்தை வழங்கிக் கொண்டாலும் அரசாங்க திட்டத்தின் சில நடவடிக்கைகளை அது நிராகரிக்கின்றது. உயர் பாதுகாப்புடன் அரசியலமைப்பு பேரவையில் இடம்பெற்ற 7 மணி நேர பேச்சுக்களுக்கு பின்னர் நேற்று மாலை 6 மணிக்கு பின்னர் அரசியலமைப்பு பேரவையில் உள்ள 9 பேர் கொண்ட குழுவால் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டது. இந்த முடிவில் அரசாங்கத்தின் சீர்திருத்தங்களில் அரசியலமைப்புக்கு முரணானதாக கருதப்பட்ட 6 விதிகள் செல்லாது என குறிப்பிடப்பட்டாலும், இடதுசாரிகள் கோரிய முக்கிய முடியமாக இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய திட்டத்தை அங்கீகரிக்க வேண்டுமானால் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு எனப்படும் குடியொப்ப வாக்கெடுப்பு கோரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளமை அரசு தரப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நோக்கப்படுகிறது. ஆயினும் இந்த விடயத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2வது கோரிக்கையில் எதிர்வரும் 3 அன்று அரசியலமைப்பு பேரவை புதிய முடிவை அறிவிக்கக்கூடும். அரசியலமைப்பு பேரவை நேற்று மாலை இந்த முடிவை அறிவித்ததும் இன்று அதிகாலை அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் இந்த ஓய்வூதிய சீர்திருத்த சட்டத்தில் ஒப்பமிட்டுள்ளார்.
இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து பிரான்சில் சட்டப்படி ஓய்வூதிய வயது 62 64 உயர உள்ளது. அரசியலமைப்பு பேரவையின் இந்த முடிவை தொடர்ந்து நேற்றிரவு பாரிஸ் முழுவதும் போராட்டங்கள் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த சம்பவங்களில் 112 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் அறிவிக்கிறது. அரசு தலைவர் இமானுவல் மெக்ரான் இந்த ஓய்வூதிய சீர்திருத்த சட்டத்தில் தற்போது ஒப்பமிட்டு அதனை அதிகாரபூர்வமான சட்டமாக்கி கொண்டாலும் தொழிற்சங்கங்கள் இந்த நகர்வை தொடர்ந்தும் எதிர்க்கப் போவதாக உறுதியளித்துள்ளன. குறிப்பாக இந்த முறை மே தின பேரணிகளுக்காக வீதியில் இறங்குமாறு பிரான்ஸ் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளதால் எதிர்வரும் மே தினம் பிரான்சில் அதகலமான மே தினமாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். நாட்டின் ஓய்வூதிய முறை வீழ்ச்சி அடைவதை தடுக்க இவ்வாறான சீர்திருத்தங்கள் அவசியம் என மெக்ரன் மேற்பார்த்த அரசாங்கம் வாதிட்டாலும் பிரெஞ்சு மக்களில் 70% எதிர்ப்பை தெரிவிப்பதால் போராட்டங்கள் எதிர்வரும் நாட்களில் தீவிரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இன்னொரு முக்கியமான பிரான்ஸ் செய்தியாக, பிரான்சில் உள்ள உலக புகழ்பெற்ற நோத்டாம் இல்லையென்றால் எங்கள் பெண்மணி என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய தேவாலயம் தீயில் சேதமடைந்து இன்றுடன் 4 பூர்த்தி கடக்கின்றது. இந்த நினைவை முன்னிட்டு அரசு தலைவர் இமானுவல் மெக்ரான் நேற்று நோத்டாம் கதீட்ரலுக்கு சென்று அங்கு நடைபெறும் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். இந்த ஆலயம் அடுத்த வருடம் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்தவுடன் மக்களுக்காக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2019 இந்த தேவாலயம் தீயில் எரிந்து ஒரு வார காலத்தில் இலங்கையில் உள்ள தேவாலயங்கள் மீது உயிர்த்த ஞாயிறன்று தாக்குதல்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கி கொண்டால், 21 விமானப்படை வீரர் ஜெக் ரிக்ஸரா நேற்று போஸ்டன் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்ட போது பென்டகனின் இரகசிய ஆவணங்களை கசியவிட்ட குற்றத்திற்காக பல குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். அமெரிக்காவின் உளவு சட்டத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பு தகவல்களை அங்கீகரிக்காமல் வைத்திருந்தமை, அதனை பரிமாற்றம் செய்தமை, இரகசிய தகவல் மற்றும் பாதுகாப்பு பொருட்களை அங்கீகாரத்தை பெறாமல் அவற்றுக்குரிய தளங்களில் இருந்து அகற்றியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. 21 விமானப்படை வீரரான ஜாக் ரிக்ஸரா கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இருந்து இந்த ஆவணங்களை சமூக வலைதளங்களுக்கு கசிய விட்டதாக கூறப்படுகின்றது. அதனை அடுத்துதான் அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.